ஹலோ, பாக்ஸ் வந்துச்சுனா போன சேகத்தை கொடுங்க. அப்படியா, நாங்க அங்க வரதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடியா இருக்கணும். ஏய் ஸ்டீவ் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணிட்டு வரானா, அவனுக்கு நம்ம தான் எல்லா ஏற்பாடும் பண்ணனும். நானும் போடணும்ல. இந்த பையன் இங்கதான சார் வேலை பாக்குறான். இந்த பையன் இங்க வேலை பாக்கலையே? இல்ல சார், அட்ரஸ் போட்டோல அட்ரஸ் இதான் போட்டிருக்கு. அதான். ஆமா சார், நான் இவனை எங்கேயும் பாத்துருக்கேன். இவன் நம்ம கடைக்கு வெளியில பிளாட்ஃபார்மத்துல கடை கடைக்கு முன்னால இங்க. ஆமா, நம்ம வெளியில பிளாட்ஃபார்ம். ஆமா, வெளிய பாருங்க. சரிங்க சார், வாங்க. ரொம்ப நன்றி சார். வாங்க, ரொம்ப நன்றி. வர. இது எவ்வளவுங்க? 10 ரூபாயா? இது இல்ல, அதுவா? அது 15 ரூபாயா? கர்க்காதல்ல? இல்ல இல்ல, அதெல்லாம் கர்க்காது. இது எடுத்துக்கோங்க, இது நல்லா இருக்கும். இது இது அந்த கிரீன் கலரா? ஏம்பா தம்பி, இங்க ஸ்டீபனோட கடை இதுதாங்க. எங்களை பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்கான். யாரோ அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, இப்ப வந்துருவான், வெயிட் பண்ணுங்க. ஆமா, நீங்க யாரு? அவங்க ஊருக்காரங்களா? ம், இதை விடுவாங்க. 10 ரூபாங்க. இது எடுத்தாலும் 10 ரூபாதாங்க. ஒருத்தர் லைன்ல வாங்கம்மா, என்னம்மா சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க? நமானி, தண்ணி கூட தூக்க தெரியாத பொண்ணா இருக்கிறியம்மா. ஏமா, அப்பாவி பொண்ணா இருக்கிறிய. இது கூட தெரியாத உனக்கு? பழக்கம் இல்லம்மா. சரிங்க, நான் கூட்டு போய் காட்டுறேன். வாங்க. ஹரிக்கா தம்பி எழுந்துருங்க. என்ன போதும், அண்ணன் வேலையை பாத்துக்கிறேன். புது கல்யாணம் பண்ணிருக்கீங்க, போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இந்த பணத்தை செலவு வச்சுங்க, போயிட்டு வாங்க. சரி. நாளைக்கு வந்து என்ன? ஆ, ஐயோ சித்தப்பா, சித்தப்பா, என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. ரெண்டு பேரும் வாங்க, நல்லபடியா எல்லாத்தையும் அங்க பண்ணிக்கலாம். எங்க அந்த பையன் வேலைக்கு போயிருக்காரு சித்தப்பா? டே மாப்பிள, என்னடா இங்கே நிற்கிற? உள்ள வாடா. ஐஸ்வர்ய சித்தப்பா வந்திருக்காரு. யாரு? உள்ள போய் பார்.
ஏன் தம்பி, அங்கே இருக்குள்ளே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. என்ன பிள்ளைகளை போங்க, எதை பயந்து செய்யணுமோ அதுக்கு பயப்படுறதில்ல, எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு பயப்படுறது. சரி சரி, அந்த பிள்ளைகிட்ட பேசியிருக்கிறேன், அம்பிட்டு பேர் அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க, மேப்படி என்ன செய்யணுமோ அங்கே வச்சு செஞ்சுக்கலாம். உள்ளே போய் பேசிவிட்டு சட்டுப்பட்டு கிளம்பி வாங்க. தம்பி ஸ்டீபா அண்ணே, என்னங்க எங்க நான் தான் சொன்னல தாலி கட்ட நம்மள ஏத்துப்பாங்கன்னு. எங்க சித்தப்பா சொன்ன எங்க அப்பா சரின்னு சொல்லிடுவாரு. என்ன பார்க்காம அங்க யாரும் சாப்பிடாம இருக்காங்களா? வாங்க போலாம், யோசிக்காதீங்க, நம்ம மேல யாருக்கும் கோவம் இல்லையா? வாங்க, நான் தான் சொல்றேன்ல, வாங்க. வீட்டுக்காரமா, வீட்டுக்காரமா, ரொம்ப நன்றிமா, இதை என்னைக்கு மறக்க மாட்டோம். உங்க பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கிட்டீங்க. சரி, நாங்க கிளம்புறோமா. நல்ல பிள்ளைங்க, சொல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுங்க, அதுங்களை மன்னிச்சு நல்லபடியா வச்சுங்க, போயிட்டு வாங்க. ஆகட்டுமா, புறப்படுறோம். வரமா, வரமா. சரிப்பா, அசாத்தி போயிட்டு வாமா. ரொம்ப நல்லபடியா முடிச்சு வச்சிட்டியா, நல்லது. போயிட்டு வரோம் தம்பி. சரி மாப்பிள, பத்திரண்டா, எதையும் யோசிக்க வேணும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வரோம் மாப்பிள. சரி அண்ணே, வரேண்ணே. சரிப்பா, பத்திரம். எங்கடா போனாங்க அவங்க? கடைக்கு மூணு சொன்னாங்க. இந்த நிக்கிறாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா டீ சாப்பிட்டு இருந்தோம். தெரியுது தெரியுது, ஏறுங்க ஏறுங்கடா, ஏறுங்க. அண்ணே வந்துட்டே இருக்கோம். ஆமாண்ணா, எல்லாரும் தான். ஆ சரிண்ணா. இல்லை வாண்டி, அந்த டேப்பை போடு. என்னடா நோண்டிக்கிட்டு இருக்க? கேசட்டு சிக்குதுனே. ஆமாத்தே, ரோட்டை பார்த்து ஓட்டு. ஒன்றும் உருப்படியே வச்சுக்க தெரியாது. என்ன, ஒன்றும் பேசாம வரீங்க? புதுசா கல்யாணம் சொல்றீங்க, ஏதாவது பேசி கீசி சிரிச்சுட்டு வாங்க. அப்படியே கலகலன்னு வந்தா தானே நல்லா இருக்கும். சரிதான், நான் தான் பேசணும் போல. ஐசே, நீ என்ன படிச்சுட்டு இருக்க? பிளஸ் டூ சித்தப்பா. அது இல்லத்தா, இதை படிச்சு முடிச்சுட்டு வேற ஏதாவது படிக்கணும். நீ ஐஐடியில பிடெக். நமக்கு தான் ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. ஏன் தம்பி, நீ எம்பிட்டு படிச்சிருக்க? நானும் அப்படிங்க. அதுக்கு மேல வீட்டில் படிக்க வைக்க வசதி இல்லைங்க. ஐசே, அண்ணன் இப்போ கூட உன் பேரில் ஒரு தோட்டம் ஒன்று வாங்கியிருக்காரு. ஏண்டா எல்லாம் சேர்த்தா இந்த புள்ள பேரில் ஒரு 10-11 crore தராது? அதுக்கு மேலேயே வருமுனே. ஆ ஏன் தம்பி, மாதம் உனக்கு எம்பிட்டு வருமானம் வரும்? மாதம் 2,000-2,500 கிட்ட வருதுங்க. தனியாக கடை வச்சா 5,000 ரூபாய்க்கு மேலே வருங்க. தம்பி, நீங்க என்ன ஆளுங்க? தம்பி, என்ன ஆளுங்கன்னு கேட்டேன், புரியலையா? என்ன ஜாதி? மனுஷ சாதி. அது தெளிது. மனுஷன்னா மனுஷன், மிருகன்னா மிருகம்ட்டு. மிருகத்திலையும் ஜாதி இருக்கு தெரியும்ல. சிங்கமும் மிருகம்தான், புலியும் மிருகம்தான், கழுதையும் மிருகம்தான். மனுஷன்ல நீ யாரு? சிங்கமா, புலியா, நாயா, பன்னியா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டு பழமிலே கை வைப்ப? ஜாதிக்காக ஒத்த கையெழுந்தோட நானு என்ன நெஞ்சு
சொல் போட. இப்ப காமி உன் கோபத்தை. அத்தா உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு இப்படி வளர்த்தேன். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனடா. அடிக்கடி கொடுத்த தண்டனையா ஊரே இதை பார்த்து காரி துப்ப வச்சுட்டியே. என்ன தலைகுடிய வச்சுட்டே பஞ்சாயத்து பேசுவானே மகே அவளை தலைகுடு வச்சுட்டாலே பாவி மகளே வேணாமல அவளை வெட்டி கொள்றா.